ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே அமேசிங்கான ஒரு சில புதுசாக வந்திருக்க சூப்பர் ஹீரோ கேஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஜெட்ஸ்லாம் இப்போ தான் புதுசாக மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த கேஜெட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஜாக்ஸ், இது ஒரு ஹேமர். தார் ஃபேன்ஸுக்குலாம் அந்த ஹேமர் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் த்ரோ பண்ணலாம். நீங்கள் த்ரோ பண்ணக்கப்புறம் இதை அப்படியே போய் அந்த இடத்துல ஸ்டிக் ஆகிக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரோ பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கூட சேர்ந்து ஜாலியாக விளாட்லாம். பார்க்குறதுக்கும் யூனிக்காக இருக்குது. பேட்மேன் பெட்டராங். டிசியில் வர பவர்ஃபுல்லான கேரக்டர் பேட்மேனுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது ஒரு பேட்மேன் பூமர் ரேங். இது ஃபோல்டபுள், ஸோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில அமேசிங்கான எஃபெக்ட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இதோட சென்டரில் ஒரு பேட்மேன் சிம்பிள் இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் இந்த பேட்டராங் வாங்கினீங்கன்னா இது கூடவே உங்களுக்கு ஒரு சின்ன பேட்டும் கொடுத்துட்றாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு பேட்மேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த பேட்டராங் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஜோக்கர். மார்வல் ஃபேன், டிசி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் நார்மல் ஃபேன்ஸுக்கெல்லாம் கூட ஜோக்கரை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஜோக்கர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் 1500 பீசஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஜோக்கரோட ஃபேஸை நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மேனுவலும் கொடுத்துருவாங்க. அதை பார்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு சில மோட்டார்ஸும் கொடுத்துருக்காங்க. அது வழியாக நீங்கள் இந்த ஜோக்கர் ஹெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூட ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் இந்த ஜோக்கர் ஹெட்டை ரொட்டேட் பண்ணலாம். ஆல்சோ அந்த மவுத்தை கூட ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு ஸ்பீக்கர். இது ஒரு சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர். பார்க்குறதுக்கு கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு மாதிரி இருக்கும். இந்த ஸ்பீக்கரை நீங்கள் உங்கள் மொபைல் கூட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே அதிலிருந்து சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். இது நீங்கள் உங்கள் வீட்டோட சென்டரில் வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ஷோகேஸ் மாதிரி இருக்கும். அப்படியே அதிலிருந்து நீங்கள் மியூசிக்ஸும் கேட்டுக்கலாம். இந்த ஸ்பீக்கருக்குள்ளே பேட்டரியும் இருக்குது. ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தோட அந்த ஸ்பீக்கரில் இன்னொரு ஒரு ஃபீச்சரும் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஏதாச்சும் கால்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் இந்த ஸ்பீக்கர் உள்ளே டைரெக்டாக அட்டன் பண்ணி பேசிக்கலாம். ஸ்பைடர்மேன் வால் லைட். இது ஸ்பைடர்மேன் ஹேண்ட். இந்த ஹேண்ட்லேருந்து வெப் வெளியில் வர மாதிரி லுக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் மூணு பேட்டரிஸ் போடுற மாதிரி இருக்கும். அது வழியாக தான் இது க்ளோ ஆகுது. இது ஒரு ஸ்டிக்கர். இதை எடுத்து நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது க்ளோ ஆகும். அப்போது பார்க்குறதுக்கு உங்கள் ரூமே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இது ஹேண்டு மட்டும் இல்லாமல் இது கூடவே ஸ்பைடர்மேனோட ஹெட்டும் இருக்குது. அதோட சேர்த்து பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்து உங்கள் ரூமுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஒண்டர்ஷெல் பேக்பேக். இந்த பேக்பேக் பார்க்குறதுக்கு ஒரு ஷீல்டு மாதிரியே இருக்குது. இதை நீங்கள் வேர் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்கள் பாடியோட ஸ்டிக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு நல்ல லுக் கொடுக்கும். இது பார்க்குறதுக்கு தான் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு லேப்டாப்பை கூட வச்சுக்கலாம். இந்த பேக்பேக் ரொம்பவே டியூரபிள். அதனால் நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் ஒரு யூனிக்கான பேக்பேக் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பேக்பேக் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். டெசராக். நீங்கள் அவெஞ்சர்ஸ் மூவிலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் டெசராக்னா என்னான்னு. ஸோ அதே மாடலில் தான் இந்த டெசராக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே க்யூப் ஷேப்பில் இருக்குது. இந்த டெசராக்குள்ள எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். இது லைட் வெயிட்டும் கூட. கையில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் பாம் சைஸுக்கு தான் இருக்கும். நீங்களும் ஒரு மார்வல் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த டெசராக்டை வாங்கி உங்கள் கலெக்ஷன் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைன் விங்ஸ். இது ஒரு வேரபிள் விங்ஸ். இதை எடுத்து நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இது நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எடுத்து வேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்கும். இது கூடவே உங்களுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க. அது வழியே அந்த விங்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா உங்கள் மைண்ட் வழியாக கண்ட்ரோல் பண்ணி தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிடுங்க. இந்த விங்ஸ் என்ன தான் நீங்கள் வேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதை வேர் பண்ணிக்கிட்டு உங்களால் பறக்கலாம் முடியாது.
பேப்ளேட் பேட்டில் செட். பேப்ளேட் கேஜெட்ஸ் பற்றி போட சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஒரு ப்ராடக்ட். இது ஒரு சின்ன பேட்டில் செட். இதில் நீங்கள் பேப்ளேட்டை ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஸ்பின் பண்ணி விட்டீங்கன்னா இது உள்ளேயே ரொம்ப நேரம் ஸ்பின் ஆகும். யாரோட பிளேடு ரொம்ப நேரம் ஸ்பின் ஆகுதோ அவங்க தான் வின்னர். இதிலே ஒரு சில ரூட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேட் எப்போதுமே கான்ஸ்டன்ட்டாக ஸ்பின் ஆகாது, அது வழியே தான் ட்ராவல் பண்ணி ஸ்பின் ஆகும். இந்த பேப்ளேட்டை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டிங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. ஆல்சோ அவங்க கூட நீங்கள் சேலஞ்சும் பண்ணலாம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹாய் ஒண்டர் ஸ்பைடர் பை. இது ஒரு சின்ன ரோபோட்டிக் ஸ்பைடர். இதுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஸ்பைடர் மாதிரியே இருக்கும். இதுக்கு 6 கால் இருக்குது, அதை வச்சு தான் அதை மூவ் பண்ணும். இதோட டாப்பில் ஒரு கேமரா கூட கொடுத்துருக்காங்க, அது ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் ஆகுது. இந்த ஸ்பைடர் ஆப்ஜெக்ட்லாம் கூட ட்ராக் பண்ணும், கலர்ஸ்லாம் டிடெக்ட் பண்ணிடும். அண்ட் இந்த ஸ்பைடர் நீங்கள் ஃபுல்லாக உங்கள் மொபைலேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஸ்பைடரில் கேமரா இருக்கனால இந்த ஸ்பைடர் பார்க்குறது எல்லாத்தையுமே உங்கள் மொபைல் வழியாக நீங்களும் பார்க்கலாம். ஃபோர்ஸ் எஃபெக்ட்ஸ் லைட்ஸ்பர். நீங்கள் ஸ்டார் வார்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த லைட்ஸ்பர் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் இந்த லைட்ஸ்பர் ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர லைட்ஸ்பர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஃபுல்லாக மெட்டல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ உள்ள எல்இடி லைட்ஸும் இருக்குது, அது க்ளோ ஆகும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்கும். இதை நீங்கள் மூவ் பண்ணும்போதோ இல்லை யூஸ் பண்ணும்போதோ ஒரு சில அமேசிங்கான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரும், அது கேட்கறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டார் வார்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த லைட்ஸ்பரை வாங்கி உங்கள் வீட்டில் ஒரு ஷோகேஸாக கூட வச்சுக்கலாம். அயன்மேன் கால்னட். இது ஒரு சின்ன க்ளவுஸ் ஸ்பெஷலாக அயன்மேன் ஃபேன்ஸ்க்காக. இதை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட் உங்கள் கையில் வேர் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்து நீங்கள் ஷூட்டும் பண்ணலாம். இதில் இருக்க புல்லட்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்காது, பட் விளாட்றதுக்கு ஃபன்னாக இருக்கும். முக்கியமாக கிட்ஸுக்கெலாம் அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பட்டினை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோ எந்த டாப்பிக்கில் போடணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நான் உங்களை இன்னொரு ஒரு அமேசிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.